யாரெல்லாம் சனாதனத்தை எதிர்த்தார்களோ, இந்துத்துவத்தை எதிர்த்தார்களோ, பார்ப்பனியத்தை எதிர்த்து கடைசி வரை போராடினார்களோ, அவர்களையெல்லாம் கூட இன்றைக்கு தங்களுடையவர்கள் என்று காட்டிக்கொள்ளுகிற ஒரு நிலைக்கு ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சக்திகள் வந்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான், தொடர்ச்சி தான், திருவள்ளுவரையும் தங்களுடையவர் என்று காட்டிக்கொள்ளுகிற, அடையாளப்படுத்துகிற ஒரு அற்பத்தனம். தமிழ்நாட்டில் திருவள்ளுவருக்கு மிகப்பெரிய நினைவிடங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. நாம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த இடத்திற்கு பெயரே வள்ளுவர் கோட்டம். வள்ளுவர் கோட்டம் என்கிற இந்த அடையாளம் கலைஞர் அவர்கள் கொடுத்தது. வானுயர சிலை குமரிமுனையில் கலைஞர் அவர்கள் எழுப்பினார். மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு எழுப்பப்பட்ட சிலை அது. இப்படி தமிழ்நாடு முழுவதும் எங்கு பார்த்தாலும் திருக்குறள் ஒரு வெகுமக்கள் அடையாளமாக மாற்றப்பட்டதற்கு பின்னால் இங்கே திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது. இப்படி திருவள்ளுவத்தை, திருவள்ளுவரை கொண்டு போய் சேர்க்கிற எந்த பணியையும் வரலாற்றில் அவர்கள் செய்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கு திடீரென்று வள்ளுவருக்கு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் என்றால், வள்ளுவர் மேல் அவர்களுக்கு எந்த பற்றும் இல்லை, பாசமும் இல்லை. பட்டவர்த்தனமாக தமிழ்நாட்டு மக்கள் மொழி சார்ந்த அடையாளத்தோடு திரளுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்குள் ஒரு அரசியலை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு பாஜக வந்திருக்கிறது. அதனால் தான் இன்றைக்கு வள்ளுவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை தருகிறார்கள். மிக மோசமான நிலைக்கு இந்த நாடு இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. வள்ளுவரை இன்றைக்கு அவர்கள் எந்த இடத்திற்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் என்றால், இவ்வளவு நாளும் தமிழ்நாட்டில் எந்த மூலையிலும் வள்ளுவர் சிலைக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்ததில்லை. வள்ளுவர் சிலை கம்பீரமாக நின்றது. திருக்குறள் என்கிற அந்த அடையாளம் வெகுமக்கள் அடையாளமாக இருந்தது. ஆனால் பாஜக எப்போது அதற்கு காவி வண்ணம் அடித்து, காவி போர்வை போர்த்தி, ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தை கொண்டு வந்து வள்ளுவரின் மீது சாட்டி சர்ச்சை செய்ய ஆரம்பித்தார்களோ, அடுத்த கணமே வள்ளுவர் சிலையும் கூண்டு போடப்பட்டு விட்டது. சுதந்திரமாக கம்பீரமாக நின்றிருந்த சிலை, வள்ளுவர் சிலை, இன்றைக்கு கூண்டுக்குள் அடைபட்டு கிடக்கிறது என்றால், வள்ளுவரை கூண்டில் அடைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. வள்ளுவரை கூண்டில் அடைத்திருக்கிறது, இதுதான் அவர்களின் நோக்கம். ஒரு பொது அடையாளத்தை, ஒரு மதிப்பிற்குரிய அடையாளத்தை சிறுமைப்படுத்துவது என்பதுதான் அவர்களின் நோக்கம். இன்றைக்கு அதை செய்திருக்கிறார்கள். வள்ளுவம் வைணவ நூல், வள்ளுவம் இந்து நூல், திருவள்ளுவர் ஒரு இந்து என்று அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அப்படி அவர்கள் அதை வைணவ நூலாக கருதி இருந்தால், பகவத்கீதையை எப்படி அவர்கள் வைணவ நூலாக கருதி அதை இந்தியாவின் அடையாளம் என்று சொல்லி இருக்கிறார்களோ, இந்தியாவினுடைய தேசிய நூல் ஆக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்களோ, இந்தியா முழுவதும் எப்படி பகவத்கீதையை பரப்பி இருக்கிறார்களோ, அதே போல வள்ளுவத்தையும் திருக்குறளையும் அவர்கள் வைணவ நூல் என்று உண்மையிலேயே கருதி இருந்தால் அதை இந்தியா முழுவதும் பரப்பி இருப்பார்கள். ஆனால் அப்படி எங்கேயும் அவர்கள் பரப்பவில்லை, வரலாற்றில் எப்போதும் பரப்பவில்லை. மாறாக திருக்குறளை விமர்சித்திருக்கிறார்கள். திருக்குறளை விமர்சித்தால் கூட அந்த விமர்சன நோக்கம் என்று பார்க்கலாம், ஆனால் இழிவுபடுத்தி இருக்கிறார்கள். திருக்குறள் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அவர்களால். அப்படி திருக்குறளுக்கு எந்த பங்கையும் ஆற்றாமல், திருவள்ளுவரை கொண்டு வந்து இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிற எந்த பணியையும் செய்யாமல் இழிவுபடுத்தியவர்கள் திடீரென்று திருக்குறளை கையில் எடுக்கிறார்கள், திருவள்ளுவரை கையில் எடுக்கிறார்கள் என்றால், அந்த நுட்பமான அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் அஜெண்டாவை பெரியார் தீர்மானித்தார். எதிரிகள் அவர் வைக்கிற வாதத்திற்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அந்த வாதத்திற்கு அல்லது பதில் சொல்ல முடியாமல் திணறி போய் கிடந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தலைகீழாக ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. இன்றைக்கு நமக்கான அஜெண்டாவை, வேலை திட்டத்தை எதிரிகள் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புதிது புதிதாக ஒவ்வொரு சர்ச்சையை கிளப்ப கிளப்ப அதற்கு நாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு நிலைக்கு நம்மை தள்ளி இருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும், இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நாம் எதிரிகளுக்கு வேலையை தீர்மானிக்க வேண்டும். நாம் முன்னெடுக்கிற வேலை திட்டத்தின் பின்னால் எதிரிகள் வந்து திணற வேண்டிய நிலைமையை உருவாக்க வேண்டும். அப்படித்தான் இங்கே பெரியார் ஒரு மகத்தான அரசியலை கட்டி எழுப்பினார்.
பெரியார் முன்வைத்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் எதிரிகள் விரண்டோடினார்கள். அவர் கையில் எடுத்த அந்த அரசியலை, அவர் கையில் எடுத்த தத்துவத்தை எதிர்கொள்ள முடியாமல் எதிரிகள் திணறி போய் நின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அற்ப விஷயங்களை கையில் எடுத்துக் கொண்டு நம்மை திணறடிக்கக்கூடிய நிலைக்கு எதிரிகள் போயிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து. இன்றைக்கு பாபர் மசூதி வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு, இந்தியா முழுவதும் ஒரு பேர் அமைதி ஏற்பட்டிருக்கிறது. அந்த அமைதி உண்மையான அமைதி அல்ல. மயானம் கூட அமைதியாகத்தான் இருக்கிறது, மயானம் கூட அமைதியாகத்தான் இருக்கிறது. அது போன்ற ஒரு அமைதி. ஆனால் இந்த அமைதிக்கு உள்ளே மிகப்பெரிய குமுறல்கள் இருக்கிறது. அந்த குமுறலை உள்ளது உள்ளபடி வெளிப்படுத்திய ஒரே அரசியல் கட்சி, ஒரே அரசியல் தலைவர் உண்டென்றால் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான். ஜனநாயக சக்திகள் கூட இன்றைக்கு அமைதியாக, சரி பிரச்சனை தீர்ந்தால் போதும் என்று பார்க்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்துவிட்டோம். பிரச்சனை தீர்ந்தால் போதும், பிரச்சனையை நாமா கிளப்பினோம் தீர்த்து வைப்பதற்கு? பிரச்சனை தீருவதா தீர வேண்டாமா என்பது நம்முடைய கையிலா இருக்கிறது? அது காங்கிரஸ் கிளப்பியதா, திமுக கிளப்பியதா, விடுதலை சிறுத்தைகள் கிளப்பியதா, இஸ்லாமிய அமைப்புகள் கிளப்பியதா, திராவிடர் கழகம் கிளப்பியதா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கிளப்பியதா? யார் கிளப்பியது? நாம் கிளப்பியதல்ல பிரச்சனையை. பிரச்சனையை கிளப்பியவர்கள் RSS, பாரதிய ஜனதா கட்சி. பிரச்சனை தீரப்பட வேண்டும் என்றால் அவர்கள் தான் திருந்த வேண்டுமே தவிர நாம் அமைதியாக போனால் பிரச்சனை தீராது. ஆனால் இங்கே பிரச்சனை தீர வேண்டும் என்றால் நாம் அமைதியாக போக வேண்டும் என்கிற மனநிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இது யாருக்கு வெற்றி? இது ஜனநாயக சக்திகளுக்கு தோல்வி, பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி. மீண்டும் மீண்டும் பாஜகவை வலுப்படுத்துகிற வேலையை தெரிந்தோ தெரியாமலோ ஜனநாயக சக்திகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உண்மையை புரிந்து கொண்டதனால் தான் தலைவர் கொந்தளித்தார். பாஜகவை வலுப்படுத்துவதற்கு நாம் கட்சி தொடங்கவில்லை. நாம் நம்முடைய மக்களை அணி திரட்டி நம்முடைய கோட்பாட்டை சொல்வதற்கு கட்சி தொடங்கி இருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் நாம் மக்களை வழிநடத்த கடமைப்பட்டவர்கள் என்று சொல்லிதான் அதை எதிர்த்து கருத்து சொன்னார். அதில் செய்யப்பட்டிருக்கிற மோசடிகளை தோலுரித்தார். அப்படி இந்தியா முழுவதும் கட்சிகள் செய்திருக்க வேண்டும். பாரதிய ஜனதாவையே வலுப்படுத்துவதற்கு ஏற்றார் போல கருத்து சொல்லவும் அல்லது அமைதி காக்கவுமான ஒரு சூழல் இன்றைக்கு இந்தியாவில் கட்டி எழுப்பப்பட்டு விட்டது. இன்னும் சொல்ல போனால் இந்த தீர்ப்பை வைத்தே பாஜகவை இந்து மக்களிடம் தனிமைப்படுத்தி இருக்க முடியும். எல்லா கட்சிகளும் நினைத்திருந்தால் பாஜகவை தனிமைப்படுத்துவதற்கு கிடைத்த அருமையான வாய்ப்பு இந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுகிறது? பாரதிய ஜனதா கட்சி ராமர் கோயிலை வைத்து இத்தனை நாளும் மக்களிடம் செய்த அரசியலை அம்பலப்படுத்தி இருக்கிறது இந்த தீர்ப்பு. அவர்கள் என்ன சொன்னார்கள்? ராமர் கோயிலை இடித்து விட்டுத்தான் பாபர் மசூதி கட்டப்பட்டது, எனவே நாங்கள் அதை மீண்டும் ராமர் கோயிலாக மாற்றப் போகிறோம் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி வைத்த வாதம். ஆனால் தீர்ப்பு என்ன சொல்லுகிறது? ராமர் கோயிலை இடித்து பாபர் மசூதி கட்டப்படவில்லை என்று சொல்லுகிறது. பாரதிய ஜனதா கட்சி இந்த அரசியலை எதற்கு கையில் எடுத்ததோ அந்த அடிப்படையே தகர்த்திருக்கிறது இந்த தீர்ப்பு. எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாஜகவினுடைய பொய்யை அம்பலப்படுத்துவதற்கு கிடைத்திருக்கிறது, ஆனால் யாருமே பயன்படுத்தவில்லையே, யாருமே இதை இந்து மக்களிடம் எடுத்துச் சொல்லவில்லையே, யாருமே போய் இந்த நியாயத்தை பேசவில்லையே. இது பாஜகவுக்கான வாய்ப்பாக மாறுது. அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள் என்றால் பாஜக செய்கிற அப்பட்டமான வெறுப்பு அரசியலை அம்பலப்படுத்துவதற்கும் முடியாமல் நாம் அமைதியாக போகிறோம் என்று பொருள். பாஜக மக்கள் விரோத கட்சி என்று சொல்வதை விட அது ஒரு இந்து விரோத கட்சி. முந்தா நாள் திமுக பொதுக்குழுவில் ஒரு முக்கியமான தீர்மானத்தை போட்டார்கள். தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்கிற அந்த தீர்மானம், தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்கிற தீர்மானத்தை திமுக போட்டிருக்கிறது. தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் இந்த கோரிக்கை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம், தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று பல பத்தாண்டுகளாக தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார், நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடஒதுக்கீடு முறை அமலுக்கு வந்தால் யாருக்கு நன்மை? தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு என்பது வந்தால் இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள், சிறுபான்மை மக்கள், சிறுபான்மை மக்களை கூட மதவெளியில் நீங்கள் வேறு மக்கள் என்று பார்த்தாலும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்கிற பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இந்துக்கள், இந்து பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான தீர்மானத்தை தனியார் துறையில் வேலை கொடுக்கப்பட வேண்டும் என்று போடுகிறோம் என்றால் நாம் தான் இந்து மக்களின் மீது, அவர்களுடைய நகர்வின் மீது, அவர்களுடைய முன்னேற்றத்தின் மீது அக்கறை உள்ள கட்சி. இப்படி ஒரு தீர்மானத்தை இந்து மக்களுக்காக கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லுகிற பாஜக போட்டிருக்கிறதா? போடுமா? போடாது.
இந்து மக்கள் பெரும்பான்மை மக்கள் வேலைக்கு போக வேண்டும், அரசு வேலை வாய்ப்பு என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிற நேரத்தில் தனியார் வேலை வாய்ப்பு மட்டும்தான் என்று சூழல் உருவாகிவிட்ட பிறகு அந்த வேலை வாய்ப்பில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு என்கிற குரல் அந்த மக்களுக்கான குரல் தானே. ஏன் பாஜக அதை பற்றி பேசுவதில்லை, ஏன் ஆர்எஸ்எஸ் அதை பற்றி பேசுவதில்லை, பேச மாட்டார்கள். எனவே அவர்களை அம்பலப்படுத்துவதற்கு, அந்த மக்களிடம் அம்பலப்படுத்துவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் நாம் அதை அந்த கோணத்தில் சொல்வதில்லை. ஏதோ ஒரு செய்தியாக கடந்து போய்விட்டது திமுகவினுடைய தீர்மானம், செய்தியோடு செய்தியாக கடந்து போய்விட்டது. அதற்கு உள்ளால் இருக்கக்கூடிய இந்த அரசியலை யார் எடுத்து பேசுவது? இப்படி அவர்கள் தீர்மானிக்கிற திசையின் கீழ் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் தீர்மானிக்கிற திசையின் கீழ் அவர்களை சிக்க வைக்கிற அந்த நுட்பம் நமக்கு இன்னும் விளங்கவில்லை. எனவேதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் வழியில், தந்தை பெரியாரின் வழியில் எதிரிகளை திணறடிக்கிற அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும். எனவே அவர்கள் மிக தெளிவாக செய்கிறார்கள், திருக்குறளை பரப்புவேன் என்று சொல்லவில்லை. பாஜக ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது, காவி வண்ணம் அடித்த திருவள்ளுவர் படத்தை வீதி வீதியாக நின்று பரப்புவோம் என்றுதான் சொல்கிறார்களே தவிர திருக்குறளை பரப்புவோம் என்று சொல்லவில்லை. ஏன்? திருக்குறளை பரப்பினால் அந்த இடத்தில் சனாதனம் மீழ்ந்துவிடும். திருக்குறள் சனாதன எதிர்ப்பு கருத்தை சுமந்திருக்கிறது, அவர்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள். இங்கேதான் நாம் திருக்குறளை பரப்ப வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். வீதி வீதியாக நின்று திருக்குறளை பரப்ப வேண்டும். திருக்குறளை பரப்பினால் அங்கே ஆர்எஸ்எஸ்க்கு வேலை இல்லாமல் போய்விடும். எனவே அவர்கள் ஒரு அரசியலை முன்னெடுத்தால் நாம் அதற்கு நேர் எதிர் அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அரசியல் தான் நிலைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.